என்ன கம்பெனிக்கு வந்துங்க தாய்லாம் விற்கிறானுங்க, ஒழுங்காக விற்க வேண்டியதுதானே, நேர்மையாக விற்க வேண்டியதுதானே, என்ன வியாபாரம் பண்ணுறானுங்க? ஆ இந்த பார், இது என்னங்க, இது என்ன, இது 45 ரூபாய்க்கு கொடுக்குற ஒர்க்காக இது? ஆ இந்த பார், இங்கேயே எப்படி பண்ணிக்கிறானுங்க, அப்படியே லாக் பண்ணி குத்துறானுங்க. ஆ இது எப்படி எடுத்தால் வந்தது, டப்பா தான் அவ்வளோ பெருசு, ஆனால் உள்ள ஒன்றுமே கிடையாது. இதுலேயும் ஃபுல்லாக வைக்கிறது கிடையாது, லைட்டாக மேலே அது ஒட்டி விட்டுருக்காங்க. ரெண்டு எடுத்து தேய்ச்சா அவ்வளோதான், காலி ஆகிடுது, வண்டி ஆகிடுது. இதெல்லாம் கவர்மெண்ட் பார்க்குதான் என்னன்னு தெரியல. ஹாய் கைஸ், இந்த டயர் டப்பா இப்போ பார்த்தீங்களா, திருத்தா டயர் டப்பா, இந்த டயர் டப்பா வந்து பார்த்தீங்கன்னா 42 ரூபா, 42 ருபீஸ். அது காமி அந்த டயர் டப்பாவில் ரேட்டு காமி, வேறு பொருள் பார்த்தீங்களா, 42 ரூபா டயர் டப்பா. எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தார், நீங்கள் இந்த டயர் டப்பா பார்க்குறீங்கல்ல எவ்வளோ பிசுருன்னு, அந்த டயர் டப்பாங்க இதை பாருங்கண்ணா, இது எவ்வளோ பிசு இருக்கு, இது உள்ள 45 ரூபாய் டயர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதான் இல்லை. இல்லை புரியல, தேவையில்ல இங்கே பாருங்க, அந்த டப்பா வச்சுக்கணும், இந்த டப்பா, இந்த டப்பா பார்த்தீங்களா, இது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேமு, 45 ரூபாங்க உங்களுக்கு சும்மாவா, எவ்வளோ வயசானவங்க 45 ரூபான்றது அவங்களுக்கு பெரிய ஆசை இருக்கும், அதேது அதேது தேவை. இதில் 42 ரூபா கிட்டத்தட்ட 50 ரூபா தயார் டப்பா மாதிரி இருக்குது. இதில் அவங்க ஃபுல்லாகவும் தரல, கொஞ்சந்தான் அதுலேயும் ஒரு 2 வாட்டி எடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ வந்து எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை நம்ம விக்னேஷ் ப்ரோ, அட்வகேட் விக்னேஷ் ப்ரோ வந்து பார்க்கணும், அந்தளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து நம்ம விக்னேஷ் ப்ரோ இதை பற்றி போடணும். மேலே இருக்க இந்த ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் ப்ரோ இந்த வீடியோவை போடணும், விக்னேஷ் ப்ரோ கண்டிப்பாக நீங்கள் போட்டி ஆகணும். பெட்டர் சிட்டிசன், பெட்டர் நேஷன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.